हेलो गाइस वेलकम टू वीटीवी चैनल नहीं पर हमने वेफ्ट ओपनर के मेल अगर ना वुडन पीस वंदो मात पड़ो अगर इतने अल्युमिनियम लग अंदर के अल्युमिनियम में मेल वंदो पतिंग ना उर फाइबर अटैचमेंट मरे अंदर के दूसरा अगर पता हमने नाल डायरेक्शन लिए ना मजेस्ट पनी क्ला इस वंदे रेंडे डायरेक्शन लगा अजेस्ट पन मुड़ी है अगर हमें सीकर तेंज जो मेरा बोल दे सो अदनाल इन्हीं नंबर से मात पड़ो पाती लेवल वो वुडन पीस वो लेवल अरेक्टा वेफ्ट ओपन आगे वुडन पड़ा इतना प्रच्न सीकर सीकर मुझा अब அலுமினியம் போடுறோம் அது காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தா வெஃப்ட் ஓப்பனரையும் சேஞ்ச் பண்ண போகிறோம் என்னாச்சுன்னா அந்த எல்லங்கி போல்ட்டு போடுற த்ரெட்டு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அதனால் அதுவும் சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த வெஃப்ட் ஓப்பனர் வந்து நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம் அதுக்கு அதுக்குண்டான செட்டிங்ஸ்லாம் அங்கேயே கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு எந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து அலுமினியம் மேலே வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது ஃபைபர்னு நினைக்கிறேன் ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது வுட்டன் பீஸ் மாதிரி அதிகம் தேயாது சீக்கிரமாக பார்த்தோம்னா எல்லா பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க நல்லாயிருக்கு இது எல்லா பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் பரவாயில்ல நமக்கு இந்த ரைட் சைடு பெல்ட்டு மட்டும் இந்த வெஃப்ட் ஓப்பனர் வச்சுருக்கனால சீக்கிரம் தேஞ்சிரும் ஸோ அது தேஞ்சிருச்சு அப்படின்னா வுட்டன் பீஸ் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி நம்மளால் வைக்க முடியாது இது பார்த்தோம்னா உள்ளே தள்ளி வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஸோ கொஞ்சம் தேய தேய அப்படியே நம்ம உள்ளே தள்ளி வச்சுக்கலாம் இது வுட்டன் பீஸாக இருந்தால் பெல்ட்டு மாற்றுற மாதிரி வரும் பெல்ட்டு தேஞ்சிருச்சு அப்படின்னா இது கொஞ்சம் தேஞ்சிச்சுன்னா கூட ரன் பண்ணிடலாம் அதனால் இது நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா போ மேலேயே கொஞ்சம் இல்லைங்க போல்ட்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பாருங்கள் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் ஒரு பக்கம் தேஞ்சிச்சுனா கூட இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம்
F2 ஓப்பனர் மட்டும் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த செல்வேஜ்கிட்ட வரும்போது F2 ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். வச்சிக்கிட்டா நமக்கு வெஃப்ட் அதிகமாக வேஸ்ட்டும் ஆகாது, கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது அடுத்த பிக்கு அப்படியே உள்ளே இழுத்துட்டு வந்துடும். ஓகே, எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.